கனவுகள் காணும் வயசாச்சு மனசுல ஆசை முளைச்சாச்சு. இருங்க இருங்க இருங்க, பழைய கணக்காலம் காலங்கள் அப்படின்னு நினச்சிடாங்க. இப்போ April 22 டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து திரும்பியும் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 90s கிட்ஸோட எப்படி சொல்கிறது ஒரு வரம், அதாவது நாங்களாம் வந்து எப்படா அந்த சீரியல் போடுவாங்கன்னு போய் உட்காருவோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சீரியல் திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி, அதை ஏண்டா நீ சொல்ல வர, நீ என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லா எபிசோடையும், ஒவ்வொரு எபிசோடு விடாமல் எல்லா எபிசோடையும் கண்டினியூஸாக வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு April 22 ஒவ்வொரு எபிசோடாக கணக்காலம் காலங்கள் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அக்வேர் ஆணிவேராக பிரித்து பிரித்து சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு சீரியலும் சரி, பிக் பாஸும் சரி, ஒரு த்ரூ அவுட்டாக நம்ம எதையுமே வந்து ரிவ்யூ பண்ணல. சும்மா ஒரு ரெண்டு வீடியோ போவோம், வியூஸே போகாது, என்ன வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைவிட்டுருவோம். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. கண்டிப்பாக வந்து April 22 அன்றைக்கி எபிசோடில் அந்த சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் காமெடி கலந்து, இல்லை நிறையாவே காமெடி கலந்து நம்ம வந்து ரிவ்யூ சொல்ல போகிறோம். ஸோ வந்து அதுக்கான ஒரு இன்ட்ரோ வீடியோவாக இதை வச்சுக்கோங்க. ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டே பை டேவாக வந்து நம்ம கணக்காலம் காலங்களில் நடக்கிறது அப்படியே கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு உல்ட்டாவாக வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்னு. ஸோ மறக்காமல் வந்து, ஸோ அதுக்காண்டி அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து அந்த ரிவ்யூஸை பாருங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு புது முயற்சி, ஸோ அதுக்காண்டி தான். ஸோ வந்து யாரும் வந்து எடா அப்படின்னு சொல்லி எதுவும் நினச்சிக்காதீங்க, பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக பண்ணுவோம். இதுக்காண்டி தான் வந்து நான் ஒரு விஷயத்தை பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நம்ம எதையுமே ஒரு முழுமையாக பண்ணலை. சரி, இந்த விஷயத்தை முழுமையாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், ஒரு புதுமையான ஒரு விஷயமாக பண்ணுவோம். ஒரே மாதிரி ட்ரோல் போடாதீங்க, ஒரே மாதிரியே ட்ரோல் போகுது அப்படின்னு சொன்னாங்க நிறையா பேர். ஸோ அவங்களுக்காண்டியும் வந்து ஒரு சேஞ்சஸ்க்காண்டி கொஞ்சம் கணக்காலும் காலங்களை எடுத்து நம்ம ஸ்டைலில் வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஐடியான்னு இல்லை, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு April 22. ஸோ டோன்ட் மிஸ் இட். இப்படி பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்த்தா தான் நமக்கு வந்து ஏதோ கொஞ்சம் வியூஸ் போய் நம்மளுக்கு ஒரு தெம்பு வரும், ஓகே நம்மளும் இனிமேல் ரெகுலராக பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள், யாரும் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடாங்க. டாடா.